ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சொர்பா சமையல் இன்றைக்கி சொர்பா சமையலில் ஒரு மட்டன் மிளகு குழம்பு தான் ரொம்ப டேஸ்ட்டாக பண்ண போகிறோம் நம்ம பொங்கலுக்கு மறுநாள் பார்த்திங்கன்னா எல்லாருமே மோஸ்ட்லி நான்வெஜ் எடுப்பாங்க அப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே நேரத்தில் ரொம்ப சத்தானதும் கூட இப்போ இந்த மட்டன் மிளகு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம் அடுப்பு வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க கலருக்காக மட்டும் காஷ்மீரி சில்லி நாலஞ்சு சேர்த்துக்கிறேன் காஷ்மீரி சில்லி இல்லைன்னா நீங்கள் ரெண்டு காஞ்சி மிளகா சேர்த்துட்டு ரெண்டு ஏலக்காய் ஒரு பட்டை நாலு கிராம்பு சேர்த்து நல்ல ஒரு மீடியமில் வச்சு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இதை ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொரிஞ்சதும் நூற்றம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் முழுசா அப்படியே கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் தோல் மட்டும் எடுத்துகிட்டு முழுசாக சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்து நல்லா ஒரு கண்ணாடி மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப ப்ரௌன் ஆகணுன்ற அவசியம் கிடையாது இப்போ இது ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதையும் நல்லா ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் இது போல் தான் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பவுடர் பண்ண உங்களுக்கு வரலன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு கூட நீங்கள் பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம் இப்போ அந்த பவுடரையும் அதில் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் இன்றைக்கி வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு மட்டன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் மட்டன் சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாலாம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கணும் பாருங்கள் இது போல் எல்லாமே நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துருக்குறேன் ஒரு நூறு மில்லி அளவுக்கு மட்டும் ஏன்னா குழம்பு வந்து நான் கொஞ்சம் இன்றைக்கி கட்டியாக தான் வைக்க போகிறேன் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கோங்க இப்போது சின்னதாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் இதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அவ்வளோதான் நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு ஏழுலேருந்து எட்டு விசில் வர்ற வரைக்கும் வச்சுக்கலாம் ஏன்னா தண்ணி இதில் வந்து நம்மளுக்கு மட்டன்லேருந்து தண்ணி விடும் நம்ம அரை டம்ளர் ஊற்றிருக்கோம் இதுவே நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு எட்டு விசிலுக்கு அப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு பாருங்கள் இவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குது கொஞ்சமாக மல்லித்தலை தூவி நீங்கள் பரிமாறலாம் ரொம்ப சூப்பரான மட்டன் குழம்பு ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு இது வரைக்கும் நீங்கள் ஸோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல்லைக்கன் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆளுன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்